மைண்ட்ஸ்கிரீன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் தயாரிப்பில் ஜி வி பிரகாஷ் நடித்திருக்கும் சர்வம் தாளமயம் வெற்றி நடை போடுகிறது. ஆட்டோகிராஃப் வந்து காதல் கடந்து போகும், காதலை தாண்டி நிறைய இருக்குன்றது தான் ஆட்டோகிராஃப். காதலை தாண்டி இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது, காதல் வந்து போகும் அப்படின்றது தான். ஆனால் இது வந்து ஒரு அதை விட பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு படம். நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இந்த பிரேம்குமார் மேலே ஒரு பொறாமையே வந்துச்சு. இந்த டைரக்டர் பிரேம்குமார் மேலே எனக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல டைரக்டரை பார்த்துருக்கேன். இந்த சினிமாவுக்குள்ள வந்து நல்ல படைப்புகளை இவரால் கொடுக்க முடியும், இவர் நம்ம வந்து போட்டியை எடுத்துக்கலாம், இவர் வந்து நமக்கு ஒரு சேலஞ்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு அந்த பிரேம்குமார் மேலே ஒரு போட்டி வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டரை வச்சுக்கிட்டு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ரெண்டு கேரக்டர் படம் பூரா பேசிகிட்டே இருக்குது, ஆனால் நம்மளால் வந்து படத்தில் இருக்க ஃப்ரேம்லேருந்து முகத்தை நம்ம கண் அசைவு திருப்ப முடியல, பக்கத்தில் பார்க்க முடியல, பாப்கார்னை பக்கத்தில் வந்து வாங்கி சாப்பிட முடியலை, எங்கேயோ நம்ம உருகி அப்படியே உறைஞ்சி போயிடும். ஸோ அந்த உரையை வச்சு ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு ஒரு டைரக்டர் மெனக்கட்டுறதுன்றதுக்குல்ல, அது அந்த பிரேம்குமார் எவ்வளோ மெனக்கட்டுருப்பான்னு தெரியுது. அவர் மெனக்கட்டுறதை தாண்டி அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்காங்கப்பா, ரெண்டு பேர் பேச இப்போ படத்தில் வந்து எஸ்கேப் ஆகிறது ஈஸி. ஒரு ஐட்டம்ஸ் வச்சிடலாம், ஒரு சாங் வச்சிடலாம், ஒரு ஃபைட்டு வச்சிடலாம், ஒரு காமெடியினை கொண்டு வந்து ஒரு காமெடி சீன் வச்சிடலாம், அப்புறம் வில்லனை காமிச்சு மியூசிக்லேயே வில்லனை ஓட்டிடலாம். இப்படிலாம் படத்தில் வந்து ஓட்டுறதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனால் இவர் அப்படி எதையுமே எடுத்துக்கல. இந்த ரெண்டு முகம், இந்த விஜய் சேதுபதி சாரோட முகம், அப்புறம் திரிஷா மேடத்தோட முகம், இந்த ரெண்டு முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவரோட டயலாக்கை நம்பி, அந்த டைரக்டரோட கட்ஸ் அதான், அவரோட டயலாக்ஸை நம்பி இந்த ரெண்டு முகத்தை மட்டுமே வச்சு பார்க்க வச்சாரு. அது வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. அக்ரா குரோசேவா தான் அப்படி ஒரு படம் பண்ணியிருப்பார், த ஒன் பியூட்டிஃபுல் சண்டே அப்படின்னு ஒரு படம். இந்த ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு சண்டே முழுக்க. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு காதலர்கள் சந்திக்கிறாங்க, அவங்க சுற்றி திரிகிற அந்த பொழுது தான் படம். அது மாதிரி இந்த ஆட்டோ இந்த 96 இந்த ரெண்டு பேரை மட்டும் ஒரு நம்பின விதம் வந்து எனக்கு ஆச்சரியப்பட வச்சது. அதை விட இந்த ரெண்டு பேரும் நடிச்சிருந்தது. விஜய் சேதுபதி ஒரு அரக்கன், அதாவது ஒரு பிசாசிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களை அவட்ட வேலை பார்த்தோம்னா எனக்கே இப்போ பயமாக இருக்குது, இந்த பிசாசிட்ட நான் எப்படி வேலை பார்க்க போகிறேன்னு. ஏன்னா எப்படி அதை கேரி ஓவர் பண்ணி நின்று அப்போ அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லை வந்து எப்படி நிற்கிறீங்கன்னு தெரியல, ஆச்சரியப்பட வைக்கிறது உங்களோடது. உங்களை வந்து ஆண்டவர் வந்து பெரிய ஆயுள் கொடுக்கணும், இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும், நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும். இந்த சினிமா வந்து உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துக்கு நீங்கள் போகணும். அதே போல் த்ரிஷா ஒரு பொம்மையாகவே, ஒரு பெரிய ஹீரோயினாகவே, ஒரு அழகான ஒரு ஆளாகவே, ஒரு பாட்டுக்கு படத்தை ஹீரோவோட வர்ற ஒரு ஆளாகவே, ஒரு நடிகையாகவே பார்த்த எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரிஷா ஒரு நடிகை. அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஷனை வந்து அவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணி காமிக்க முடியும் அவங்களால அப்படின்னு காமிக்கும்போது இந்த ஜானுவை ஒரு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு மறக்க மாட்டாங்க. அவ்வளோ நீங்கள் அடுத்து இதை பீட் பண்ணால் நீங்களே ஒரு படம் பண்ணி அதை இதை உடைச்சா தான். ஸோ அந்தளவுக்கு அது சிறப்பாக இருந்தது. ஸோ அதே போல் வந்து இந்த விஜய் சேதுபதி சார் எனக்கு படம் பார்க்கும்போது என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, முதல்ல படம் எடுத்த உடனே காமிக்கிற ஒரு ஹீரோ வராரு. ஒரு ஹீரோ வரும்பொழுது தாடி, ஒரு அழுக்கு பிடிஞ்ச ஒரு சட்டை பேண்ட்டு, தலையெல்லாம் பந்தரவலமாக இருக்குது, அப்படியே வந்து ஹாய் அப்படின்றது அப்படியே கட்டிப்பிடிச்சி தூக்குறேன். என்ன இது, இப்படி ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் யார் பண்ணுவா? ஒரு மாஸில் இருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை இப்படி ஒரு பரட்ட மாதிரி ஒரு ஹீரோவை காட்டினாங்களே, ஏன் காட்டினார் இந்த டைரக்டர்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இரண்டாவது பகுதிக்கு படம் போகும்போது எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு பெண்ணை நினைத்து வாழ்ந்து அவள் கிடைக்காமல் போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒருத்தன் இப்படி தான் இருப்பான். அதற்கான தோற்றம் தான் அது. அந்த தோற்றத்தை டிசைன் பண்ண டைரக்டர் தான் அதில் வந்து பெரியாள். அதை டைரக்டர் டிசைன் பண்ணாரா, விஜய் சேதுபதி சொன்னாரா தெரியாது, ஆனால் அந்த டிசைனிங் இருக்குல்ல. ஒருத்தி லைஃப்பில் எல்லாமே அவள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவள் இல்லைன்னு ஆகி போயிட்டா நம்ம உலகத்தில் நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு தோணாது, தாடியை டெய்லி ஷேவ் பண்ணணும்னு தோணாது, அழகாக முடி வச்சுக்கணும் தோணாது, ஒயிட் டை அடிச்சுக்கணும்னு தோணாது, எதுவுமே இருக்காது. நமக்கு உலகமே நம்ம உடம்ப நம்ம மறந்துடுவோம், நம்ம உலகம் வேறு எங்கேயோ இருக்கும். அதை அந்த கேரக்டரில் எடுத்த உடனே கொண்டு வந்துட்டு பின்னாடி காமிக்கும்போது மிரண்டுட்டோம். அதே மாதிரி அந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் நடித்த பசங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் பையன், அந்த பொண்ணு, பிரம்மாதமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பியூட்டிஃபுல் ஒர்க். அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த படத்தை பேசுறதுக்கான இடத்துல நம்மளும் நினைக்கிறோம், எல்லாரும் கொண்டாடுறோம், தமிழ் சினிமா கொண்டாடுது, உலகம் முழுக்க கொண்டாடுவாங்க. ஸோ ஒரு நல்ல படைப்பு. இந்த படைப்பை தயாரித்தவங்களுக்கும் இந்த படைப்பை வெளியிட்ட மிஸ்டர் லலித்குமார் உண்மையிலேயே ஹாட்ஸ்அப் சார், ஒரு நல்ல படத்தை கரெக்டாக வாங்கி தமிழ் நீங்கள் திரையரங்கத்தை கொண்டு போகிற யோசிக்கிற தருணம் அது. என்னதான் நல்ல படைப்பு எடுத்து வச்சுருந்தாலும் அந்த படத்தை பார்த்து இது ஓடும் நம்பி மொத்தமாக வாங்கி வெளியிடுறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, படத்தை வெளியிடுறது கஷ்டமாக இருக்குது. எப்படா வருவாங்கன்னு காலையில் இட்லி கடையை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்கார வேண்டியிருக்கு. இட்லி அவிஞ்சு ரெடியாக இருக்குது, வாங்குறதுக்கு ஆளை காணும்.
அந்த இட்லியை நம்மளும் சாப்பிட முடியாது, எல்லாம் இட்லியும் அப்படியே வச்சுருக்கணும். அது மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் நம்பி இந்த படத்தை கொண்டு போனது, அந்த படத்தோட ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆகும்போது உள்ள பிரச்சனைகள் தெரியும், அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து இந்த படத்தை கொண்டு போனது ஹாட்ஸ் ஆஃப் சார் உங்களுக்கு. ஸோ பிரேம்குமார், நீங்கள் அடுத்து உங்களோட படத்தை சீக்கிரமாக பண்ணுங்கள், எதிர்பார்க்குறோம். டிலே பண்ணாதீங்க, டிலே பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இன்னொரு பிரேம்குமார் வந்துடுவாங்க. ஸோ பிரேம்குமார் ஹாட்ஸ் ஆஃப், நான் உங்களை ஹக் பண்ணணும், வர முடியுமா? தலா அஜித்குமாருடைய லேட்டஸ்ட் வீடியோ அது. அவர் நடந்து போயிட்டுருக்காரு, மூணு பசங்க ஓடி வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, அவரும் நின்று அந்த ஆட்டோகிராஃப் போட்டு தான் போகிறாரு. ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்ட்யூமில் பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்காரு.